ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஜிஎம்ல மார்னிங் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி, இது ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்கு, இதுக்காக வந்திருக்கு, அதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஒப்பீனியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்கில் போகிற முடி மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகனோட கிளிக் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பிஜிஎம்ஐயில் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வெர்ஷன் 2.2 அப்டேட் பப்ஜி மொபைலில் மேக்ஸிமம் 15 அன்னைக்கே வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம பிஜிஎம்ஐக்கு இப்போ வரைக்கும் வரல, பட் இருந்தாலும் எஸ்டர்டே ஒரு நைட்டு இன்னைக்கு ஒரு மார்னிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் செக்ஷனில் நம்ம அந்த நோட்டீஸ் போர்டு இருக்கும் தெரியுங்களா, ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டேப்லர் காலம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு எல்லாமே இருக்கிற ஒரு நார்மலான டேப்லேஷன் காலம் தான். அதில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், நிறைய டேபிள் காலம்ஸ் வந்து இருக்குது, இ ஸ்போர்ட்ஸ் பற்றி இருக்குது, நோட்டீஸ் பற்றி இருக்குது, ஈவெண்ட்ஸ் பற்றி இருக்குது, எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் அதுக்குள்ளே ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது வெப்சைட்டுக்கு டேரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லிங்க்ஸ்லாம் வந்து இருக்கும். இந்த டேப்லேஷனில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, அப்டேட் நியூஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து 5ஆம் தேதி வந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த டேப்லேஷன் வந்து ஒரு ஷெடியூல்டு டேப்லேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இதில் அப்டேட் வந்துருந்துச்சுனா அப்டேட் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருப்பாங்க. அது அப்டேட் இல்லாதனால வெறும் ஆப்ஷன் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்டேட்லாம் விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, மேபி பிஜிஎம்ஐக்கு 2.2 அப்டேட் வந்து விட போகிறாங்களோ, அதுக்காக தான் இந்த டேப்லேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை நாளைக்கு நாளை மறுநாள் இல்லை 20ஆம் தேதி கூட அந்த அப்டேட் விடலாம். ஸோ அந்த நியூஸை வந்து இந்த டேப்லேஷனில் கொடுப்பாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து தப்பே கிடையாது. பிகாஸ் அப்டேட் வர்ற அன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு ஷெடியூல்டு ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து மேபி சான்சஸ் தான். ஒருவேளை வந்து முழு அப்டேட் வரலினாலும் ஒரு சேம் டியர் வந்து கொடுக்குறாங்களே, C3 S7 சீசனே வந்து கண்டினியூ ஆக போதில்ல. ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு இதாக கூட இருக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு அப்டேட் ஈவெண்ட்டில் தான் வந்து வரும். ஸோ அந்த சேம் ஈவெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு கூட இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லைனா அப்டேட் பற்றினா ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன் வரல அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கூட இந்த அப்டேட் நியூஸ்ன்ற ஆப்ஷனை வந்து அவங்க வந்து அன்லாக் பண்ணி விட்டுருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து இப்படி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக யோசிச்சுட்டு இருந்திருப்போம், பிஜிஎம்ஐ ஒரு ட்விஸ்ட் அடிப்பான், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து டேப்லேஷனில் இதுவும் வந்து ஒரு டேப்லர் காலம், அப்டேட் நியூஸ் அப்படின்றது இது வந்து ஒரு டீஃபால்ட் டேப்லர் காலம் தான், இதில் எதுவுமே நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கூட ட்விஸ்ட் அடிக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து ரொம்பலாம் எக்ஸைட் ஆகாதீங்க, ஜஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏதாவது 20ஆம் தேதி தான் எதாக இருந்தாலும் நமக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அப்டேட் வந்தால் தான் மேட்ரு. நிறைய பேர் இந்த ஆப்ஷனை பார்த்து எக்ஸைட் ஆகி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கு நிறைய அனுப்பியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜிஎம்ஐ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த ஜஸ்ட் ஒரு அப்டேட் நியூஸ் அப்படின்ட்டு வந்திருக்கிற ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து நம்பிக்கையை வந்து கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இன்னும் பெட்டராக ஏதாவது அவங்க வந்து ட்ரை பண்ணி ஆகணும். உங்களோட ஒப்பீனியன் படி இந்த அப்டேட் நியூஸ்ன்ற ஆப்ஷன் எதுக்காக வந்திருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபன்னியான ஆன்சர்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகனோட கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து பாருங்க. பை சீசன் கைஸ்.